ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாலி கிங் மீடியாவில் பார்க்க போகிறது எஸ்பிஓ ஜாப் பற்றி தான். இப்போ நம்ம எஸ்பிஓவில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன போயிட்டுருக்கு, நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி நம்ம ஐடிக்குள்ளே போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளோட லாகின் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஐடி ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே போனோன்னே நம்ம டேஷ்போர்ட் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆர்டிக்கல் ரீடிங்கிறது இருக்குது. ஓகேவா? முதல்ல வீடியோ வாட்சிங்னு இருக்கும், இப்போ ஆர்டிக்கல் ரீடிங்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆர்டிக்கல் ரீடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் போயிடணும். டேஷ்போர்டில் நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிக்கல் ரீடிங்கை டச் பண்ணோம். மார்னிங்கே நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு வந்து கலர் டல்லாக இருக்குது. நீங்கள் பார்க்கலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி டார்க் ப்ளூவில் இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பார்க்கலைன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவில் இருக்கும். 3 ஆர்டிக்கல் ரீடிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 3 மட்டும் இன்றைக்கி வாட்ச் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் வரும். நம்ம அடிக்கடி நோட்டீஸ் போர்டை செக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்மளோட முக்கியமான ஒர்க்கே. எஸ்பிஓவில் நம்மளுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா, வீடியோ வாட்ச் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதில் என்ன பண்ண சொல்கிறாங்கங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுறது எங்கன்னா நோட்டீஸ் போர்டில் தான். நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், விட்ராவல் வந்துட்டுருக்கா, அமௌண்ட் க்ரெடிட் ஆகிட்டுருக்கா, வெல்கம் போனஸ் வருதா, இல்லை என்ன அமௌண்ட் நம்மளுக்கு க்ரெடிட் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு யார் சொல்கிறான்னா சங்கர் சார்கிட்டருந்தால் நம்மளுக்கு நியூஸ் வரும். நம்ம வாட்ச் பண்ணுறது நோட்டீஸ் போர்டு தான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நீங்கள் எஸ்பிஓவில் ஜாபில் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் எல்லா டைமும் அதை பார்த்துட்ருக்கணும்னு சொல்ல வரல. ஏதாவது மெசேஜ் வருதுன்னா நீங்கள் உடனே போயிட்டு அதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களால் ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதை கேட்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன விஷயம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எஸ்பிஓவில் போயிட்டுருக்க அப்டேட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போட்டது என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க நிறைய ஃபேக் இதெல்லாம் சொல்கிறீங்க, வீடியோ வாட்சிங் வரல, ஆர்டிக்கல் ரீடிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த ஆர்டிக்கல் ரீடிங்கும் ஆட் பண்ணும். கோல்டு டைமண்டுக்கு போயிருக்கவங்களுக்கெல்லாம் ஆர்டிக்கல் ரீடிங்கும் வரணுங்கிறதுக்காக, அதை மெர்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரெண்டுமே ஷோ ஆகும், வீடியோவும் ஓடிட்டுருக்கும், அதே சமயத்தில் ஆர்டிக்கல் ரீடிங்கும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஜஸ்ட் அந்த பேஜில் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணணும். சப்மிட் பட்டன் வந்தோடனே நம்ம சப்மிட் கொடுத்துட்டோன்னா நம்ம ஒர்க் முடிஞ்சுது. இது செய்யறது யாருக்காவது கஷ்டமாக சொல்லுங்கள். அதனால் நம்ம ஈஸியாக அந்த வேலையை முடிக்கலாம். நம்மளுக்கு அமௌண்ட் வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஆட் ஆகிருக்கா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காங்கிறதே செக் பண்ணிக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், கமாண்டர்ஸ் குரூப்லேயோ இல்லை உங்கள் அப்ளைன்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட அமௌண்ட் எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதை வந்துட்டு நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யாரெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.